ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்கு நானும் என் அன்பு இணைந்து காத்திருந்த போது வேதத்தில் அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். சங்கீதகனின் புஸ்தகம் 35வது சங்கீதம் 6வது வசனத்தின் பின்பகுதி, அவருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. ஆமென். நேற்றுக்கு முந்தின நாள் தூதன் துரத்தவனாக என்னை தியானம் பண்ணினோம். இன்னைக்கு தூதன் பின்தொடர்வான வார்த்தை சொல்லு. யாரை பின்தொடர்வானா? துன்மார்க்கன், சத்துருக்கள், எதிராளிகள், உங்கள் தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், உங்கள் மேல் பழி சுமத்த நினைக்கிறவர்கள், கெட்ட செய்கிற மேல் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த தூதன் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி அவருடைய கிரியைகளை அழித்து அவற்றை கிரியை உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. எனக்கு இவன் பிரச்சனை பண்ணானே, அவன் பிரச்சனை பண்ணே, எழும்புறானே, நான் நல்லா தானே இருக்கிறத சொல்லி ஆண்டா உனக்கு நீங்கள் தூதனுடைய வேலையை மறந்துடாதீங்க. அவன் ஃபாலோ பண்ணுறான், அவன் அவங்களை பின்தொடரான், அவன் கிரியை அவன் அழித்து போடுவான், அவன் கிரியை ஆண்டவர் மடக்கி போடுவார். அதற்காகவே உனக்கு நியமித்து தூதன் செய்வான். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. எப்படி சனகரு பாளையத்தில் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி லட்சம் திரும்ப திறப்ப சாகுடுத்தாரோ, அதே தூதன் உங்கள் சத்துருக்கு எதிராக பின்தொடர்ந்து அவன் கிரியைகளை அழித்து போட வல்லவராக செய்வோம். அன்பில் பரலோக அருமையான காலநிலை, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வான எழுதப்பட்ட வசனத்தின்படி, இந்த பிள்ளைகளை பின்தொடர்கிற சத்துருக்கள், துன்மார்க்கர்கள், தீய சக்திகளை தூதன் பின்தொடர்ந்து அது கிரியைகளை அழித்து பாதுகாக்க ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையும் பாதுகாப்பு கொடுத்து மகளை போன கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஏமே. உங்கள் சத்துருக்களை கர்த்தருடைய தூதன் பின்தொடர்வானாக.